இன்றைய தினம் நால்ரோடு பகுதியினுடைய நிர்வாகிகளுடன் காலையில் ஒரு 4 வார்டு தெரு தெருவாக எங்களுடைய வேட்பாளருடன் நாங்கள் கழக தொண்டர்களுடன் காலை 6 மணியிலிருந்து தொடர்ந்து வீடு வீடாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஓட்டு கேட்கும்போது அங்கே இருக்கின்ற முக்கியமாக பெண்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குப்பை அள்ளுறது இல்லாடினு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓட்டு கேட்டே போயிருக்கோம். ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மூட்டை வந்து பாட்டில்கள் சாப்பாடு பிரியாணி எல்லாம் யார் இப்போ இருக்கின்ற ஆழ்ந்த கட்சியும் ஆள்ற கட்சியும் ரெண்டு பேர் ராத்திரி கொடுத்த அந்த பாட்டில் பிரியாணிலாம் ரோட்டில் அப்படியே போட்டு போயிருக்காங்க. அதை எங்களுடைய வேட்பாளர் 2 கையில் அள்ளி வெளியே குப்பையில் போட்டார். இதை வந்து பொதுமக்கள் பார்த்து வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொல்வது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கின்ற 2 வேட்பாளர்களும் முதியவர்கள். அதில் ஒரு வேட்பாளர் பற்றி சென்னையில் இருக்கிறாரு. அவர் மாதிரி இது மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக இறங்கி வேலை செய்ய மாட்டார். தேமுதிக வேட்பாளர் கேப்டனுடைய வேட்பாளர் கண்டிப்பாக செய்வர் மக்கள் சொல்றாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது இது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அவங்க சொல்வது போல எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றால் இந்த பகுதியில் இருக்கின்ற பிரச்சனை, ஏன்னா அவரும் வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்தவர், அவருக்கு அதே பிரச்சனை தான் இன்னைக்கு மக்களுக்கு இருக்கு. அவர் வெற்றி பெற்றால் இந்த பகுதிக்கு இருக்கின்ற அனைத்து உதவியும் கண்டிப்பாக எங்களுடைய வேட்பாளர் செய்வார். சார், திமுக பார்த்தீங்கன்னா 80 திட்டங்களை நிறைவேற்றி சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு 15 மேற்பட்ட அமைச்சர்கள் கலந்து தேர்தல் கட்டத்திலையும் வேலை பார்த்துருக்காங்க. இது எப்படி பார்க்க? இது தொடர்ந்து நாங்கள் வந்து 10 நாளாக இங்கே தான் இருக்கோம். நாங்கள் முகாமிட்டு இருக்கோம். நாங்கள் 10 நாளாக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கின்ற மந்திரிகள் சரி, எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் மேயர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மேயர்களும் கவுன்சிலர்களும் திமுக அனைத்து கவுன்சிலர் இங்கே தான் இருக்காங்க. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. இன்னைக்கு தொடர்ந்து 10 நாளாக பார்த்தீங்கன்னாக்க எல்லா வீட்டு டோக்கன் கொடுத்து காலைல ஆண்களுக்கு 1000 ரூபாயும் பெண்களுக்கு 500 ரூபாயும் கொடுத்து இரவு வந்து ஒரு கோட்டரும் ஒரு பிரியாணி கொடுத்து இன்னைக்கு மக்களை ரொம்ப இது பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா சொல்லுது நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியை 80% முடிச்சோம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து காமெடியாக இருக்கிறது. எங்கே முடிச்சாங்கன்னு தெரியல. இது வந்து கண்டிப்பாக மக்கள் இந்த தேர்தலில் திமுகவுக்கு கண்டிப்பாக பாடம் கூட்டுவாங்க. இது வந்து நேத்து மட்டும் கிடையாதுங்க, தொடர்ந்து இந்த ஒரு 1.5 வருஷம் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே கொள்ளை. இன்னைக்கு பேங்க்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொள்ளை. நேத்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்லேயே வெளியே வந்து போயிட்டு வெளியே வராரு. அங்கேயே வந்து ஒரு 4 பேர் கொலை பண்றாங்கனாக்கா இது தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது. இன்னைக்கு கண்டிப்பாக வந்து திமுக ஆட்சி இந்த ரவுடிசம் கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள். கிழக்கு சட்டமன்றத்தில் 2020 பார்லிமெண்ட் இந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எங்களுக்கு திருப்பு முடியாது கண்டிப்பாக இருக்கும்.